ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் நெல்லிக்காயை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நெல்லிக்காய், பச்சை நெல்லிக்காவை அப்படியே அந்த வெஜிடபிள் கிரேட்டர் இருக்குது இல்லைங்களா, அதில் துருவி எடுத்துக்கணுங்க. நெல்லிக்காய் உங்களுக்குலாம் தெரியும், இதில் விட்டமின் சி இருக்குது, இம்யூனிட்டி பவர் அதிகம். இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எல்லாம் சீவிட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. சீவி வச்சுருக்கிறேன், இதில் துருவி வச்சுருக்குறேங்க அந்த வெஜிடபிள் கிரேட்டரில். பாருங்கள், அதியமான் தனக்கு கிடச்ச அந்த நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்ததா சரித்திரமே சொல்லுது இல்லைங்களா, தமிழ் பாடநூலில் சொல்லுது. ஏன்னா அது வந்து ஆயுளை நீட்டி கொடுக்குமாங்க, அதனால தான் அது கொடுத்துருக்காரு. பாருங்கள், நான் இதை அளந்துக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. ஏன்னா வெள்ளம் அதுக்கு தகுந்த மாதிரி போடணும், அதனால் துருவி வச்ச அந்த நெல்லிக்காய் வந்து இந்த கப்பு, ஏதாவது ஒரு கப்பு எடுத்து அளந்துக்கலாம் நீங்கள். இப்போ இதில் வந்து 4 கப்பு இருக்குது, 4 கப்னால் ஹாஃப். எவ்வளோ இருக்குதோ நெல்லிக்காய் துருவுனது, அதில் பாதி வந்து நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் நிறையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி தான் இருக்கும். நல்லா நெல்லிக்காய் ரொம்ப காயாக இல்லாமல், பிஞ்சாக இல்லாமல் பழுத்திருந்தால் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். பிஞ்சாக இருந்தால் கொஞ்சம் துவர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து துருவுனதை எடுத்து அப்படியே இட்லி பானையில் வச்சுட்டு ஒரு 3 to 4 minutes வேக வச்சு கூட சீக்கிரமாக வெந்துடுங்க இது. அதனால் ஒரு 3 minutes இல்லை ஒரு 4 minutes அதில் வந்து வேக வச்சுக்கலாம், ஒரு 5 minutes கூட, ஆனால் தப்பு கிடையாது, சீக்கிரமாக வெந்துடும். நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 3 to 4 minutes வந்து இட்லி பானையில் வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அதான் நான் வைக்கிறேன் தட்டில், அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இட்லி பானையில் கீழே தண்ணி ஊற்றி அப்படியே எப்படி இட்லி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு 3 to 4 minutes வந்து இதை வேக வச்சிடலாம். உங்களுக்கு எடுத்து பார்த்தாலே தெரியும், சாஃப்டாக ஆகிடும். பச்சையாக இருக்கிற நெல்லிக்காய் எப்படி இருக்குது, வெந்த உடனே எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒரு 3 to 4 minutes வெந்த போதும், ஆவியில் தானே வேகுது, எதுவும் போகாது, எந்த ஸ்ட்ரெங்க்த்தும் போகாது. அதனால் அப்படியே வேக வச்சுட்டு நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், அப்படியே எடுத்து இட்லி வைக்கிற மாதிரியே வச்சிட வேண்டியதான், மூடி வச்சிடலாம். நம்ம நெல்லிக்காய் வந்து டெய்லி சாப்பிட்ணும், பசங்க கூட அது கடித்து சாப்பிட்ணுன்னா சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, இது வீணாகவே போகாது, மாத கணக்கில் இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்பப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் டெய்லி. வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் கூட சாப்பிடலாம், இல்லை எப்போ வேணாலும் சாப்பிடலாம். வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான், நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி. நெல்லிக்காய் இது வந்து நெல்லிக்காய் ஸ்வீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நெல்லிக்காய் கேண்டியும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது வந்து சுகர், ஒயிட் சுகர் போடணும். இது வந்து நான் ஜாக்கரி போட்டிருக்கேங்க, ஜாக்கரி போட்டு செஞ்சு வச்சுக்கிட்டால் நல்லது தானுங்களே. கொஞ்சம் ஒயிட் சுகர் போட்டால் சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட முடியாது, அதனால் நான் இது வந்து ஜாக்கரி போட்டு செஞ்சுருக்கேங்க. இது பாருங்கள், 2 கப்பு, இந்த கப்பில் தான் நான் அளந்து போட்டேன். 4 கப்பு இந்த துருவுன நெல்லிக்காய் இருந்துச்சு, அதனால் நான் 2 கப் வெல்லம் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஸ்வீட் நிறையா வேணும் அப்படின்னா இன்னும் இன்னும் 1/4 கப் கூட போட்டுக்கலாம். ஆனால் இது சரியாக தான் இருந்துச்சு எனக்கு. இப்போ இதில் அதே கப்லே 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு நல்லா பாகு காய்ச்சிற மாதிரி காய்ச்ச வேண்டியதான், கம்பிப்பாக தான் வர்ற வரைக்கும். கொஞ்சம் காய்ச்சினா நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், ரொம்ப அதிகமாகலாம் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா இது சுண்டி வரணும். அதனால் ஒரு பாருங்கள், ஒரு கொஞ்சம்தான் ஊற்றிருக்கேன். நான் அளந்த கப்லேயே 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் ஊற்றினேன். இப்போ வந்து இந்த பாகு வச்சுக்கணுங்க. பாகு நல்லா உங்கள் எல்லாத்துக்குமே வைக்கிறோம் இல்லையா, அதிரசம்லாம் அது மாதிரி தான். இதுவும் அப்படியே தொட்டு பார்த்தா அப்படியே கம்பிப்பாக தான் வரும், நம்ம காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அது வரைக்கும் இந்த வெள்ளத்தை நல்லா கிளறிக்கணுங்க, அப்போ வீணாக போகாது, கரெக்டாக இருக்கும் பதம், சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இது குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க, நல்லாயிருக்கும். டெய்லி காலையில் நீங்கள் 1 ஸ்பூன் அப்படியே எடுத்து போட்டுட்டு போயிடலாம், ஈஸியாகவும் இருக்கும், வீணாகவும் போகாது. நெல்லிக்காய் நீங்கள் நிறையா வாங்கி இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீணாகவும் போகாது. பாருங்கள், பாகு ஆயிடுச்சு, கொஞ்சம் கடக்கடன்னு ஆகிடும் நல்லா. பாருங்கள், கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து இதை தொட்டு பாருங்கள், தொட்டு பார்த்தா 2 விரலில் தொட்டிங்கன்னா சும்மா கம்பி மாதிரி வரும் இல்லைங்களா, அவ்வளோதான். முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்லை, ஒன்றும் ஆகாது. அப்படியே எடுத்து ஸ்பூனில் தான் சாப்பிட போகிறோம், ஐயோ அப்படி வரணும் இப்படி வரணும்லாம் பயப்பட தேவையில்லை. பாருங்கள், ரொம்ப அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஏன்னா அப்புறமா முருகலாக ஆகிடும், அதுக்காக தான். பாருங்கள், இது இப்போ ஓரளவு வந்துருச்சு, அந்த பிசு பிசுன்னு வரும் ஜீரா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ எடுத்து ஒரு தடவை பாருங்கள், ஒரு 2-3 தடவை பார்த்துக்கலாம். தொட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வரல, இன்னொரு தடவை எடுத்து பார்க்குறேன் பாருங்கள், கிட்டக்க காமிச்சிருக்கேன், அப்படியே வருது பாருங்கள், ஒரு கம்பி மாதிரி, அவ்வளோதான்.
இப்போ வந்து நம்ம வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா நெல்லிக்காய், அதை போட்டுடலாம். இந்த நெல்லிக்காய் வந்து வெந்தது தானுங்களே, அதனால் இது நல்லா கிளறி அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் இருந்தால் போதும். நம்ம அவ்வளோதாங்க, சீக்கிரமாக ஆகிடும். இதுவும் அந்த வெள்ளத்துலேயே அந்த துருவி வேக வச்சு ஆற வச்ச நெல்லிக்காயை அப்படியே போட்டு நல்லா கிளற வேண்டியதாங்க. நல்லா இந்த தண்ணி சுண்ட சுண்ட கிளறிக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் திக்காக வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது லாஸ்ட்டாக என்ன செய்யலாம், நம்ம தேன் ஆட் பண்ணிக்கலாங்க. தேன் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. நான் வந்து நல்லா ஒரு ஹாஃப் டம்ளர் அளவு, ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தேன் ஊற்றிக்கிட்டேங்க லாஸ்ட்டாக. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லைங்களா, இதை கலந்தவுடனே லைட்டாக கொஞ்சம் தண்ணி வர்ற மாதிரி இருக்கும், அதுக்கு உடனே சுண்டிடும். அது பயப்பட வேண்டாம், பாருங்கள் நல்லா வச்சு கிளறினோம்னா சீக்கிரமாகவே சுண்டிடும். கொஞ்சம் தண்ணி குறைஞ்ச உடனே நம்ம தேன் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். பாருங்கள் நான் ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு, ஒரு 50 ml இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு நான் வந்து தேன் சேர்த்துக்கிட்டேன். இதில் தேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஆற வச்சு வச்சிட வேண்டியதாங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் கூட ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. இது உங்களுக்கு உடம்பில் தானாகவே இம்யூனிட்டி பவர் அதிகமாகுங்க. விட்டமின் சி இருக்குது இல்லைங்களா நெல்லிக்காயில், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.